குமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே பதினான்கு வயது மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த நாற்பத்தைந்து வயது தொழிலாளியை குழந்தைகள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர் நாகர்கோவில் அடுத்த திருப்பதிச்சாரம் கிராமத்தில் பதினான்கு வயது பள்ளி சிறுமி ஒருவர் தோட்டத்தில் கட்டியிருந்த ஆடுகளை அவிழ்த்துவிட சென்றுள்ளார் அப்போது அப்பகுதியில் குடியிருந்து வரும் ஜான்சன் என்ற நாற்பத்தைந்து வயது பெயிண்டர் அந்த சிறுமியை தன் வீட்டுக்கு அழைத்துள்ளார் தான் சமைத்தவற்றை அந்த சிறுமிக்கு அளிப்பதாக கூறி அவரை பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சித்துள்ளார் சிறுமி கூச்சல் போட முயன்றபோது வெளியே சொன்னால் கொலை செய்து விடுவதாக கூறி மிரட்டியுள்ளார் இதனிடையே சிறுமியை காணாமல் தேடி வந்து கொண்டிருந்த அவரது தாய் என்னவென்று விசாரித்த போது பெயிண்டர் ஜான்சனின் அத்துமீறல் தெரியவந்தது சிறுமியின் தாய் அளித்த புகாரின் அடிப்படையில் ஜான்சனை கைது செய்த போலீசார் அவரை குழந்தைகள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறைக்கு அனுப்பி வைத்தனர்